Discontent, I'm finally facing it all. Fearless. Hello classes, welcome back to my channel. Now, MAXI, you are channel. Another video, we will sneak peek 2 of friends. We Halloween update. Sneak peek 1, we have put it. So, the video, we will see. I put the link there. Check it. Now, we will see the sneak peek 2. So, we have the sneak peek 2. We have 5 minutes. So, now welcome to the sneak peek Atom 2020 update. New Town Hall 13 content. Town Hall 13 is upgraded. So, walls are 100 walls. Level 14 is unlocked. Level 14 is unlocked. So, Town Hall 14 upgrade. So, next one is new buildings level. Archer Tower is level 19. DPS is 134. Hit points is 1600. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிட்டன் டெஸ்ட்ல ஹிட்டன் டெஸ்ட்ல ஓட லெவல் வந்து லெவல் 12 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட டிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140, அதுக்கப்புறம் 1200 வந்து ஹிட் பாயிண்ட்ஸ். அடுத்து வந்து ஆர்மி கேம்ப் டவுன் ஹால் 13 வந்து ஆர்மி கேம்ப் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. லெவல் 11 ட்ரூப்ஸ் கெபாசிட்டி வந்து 75, ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து 800. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நியூ ட்ரூப்ஸ் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிண்ட், விசார்டு, பெக்கா இது மூணுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ட்ரூப்ஸ் லெவல் வந்து விட்டுருக்காங்க. ஜெயிண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 10, டிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 72, ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000. இசார்டு வந்து பார்த்தீங்கன்னா 10, லெவல் 10 விட்டுருக்காங்க. இதோட டிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 245, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250. அதுக்கப்புறம் பெக்கா வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 9, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 680, ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6700. ரொம்ப ஹையான ஒரு ஹிட் பாயிண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து இது இவ்வளோ தான் டவுன் ஹால் 13 விட்டுருக்கு அப்கிரேடு. அதாவது இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து சொல்லிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதர் கேம் சேஞ்சஸ்லாம் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரூப்ஸோட கூல்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சாங்க. கரையவே கிடையாது இனிமேட் சூப்பர் ட்ரூப்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா கூல்டவுனே இனிமேல் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பர் ட்ரூப்ஸ் வந்து 7 நாளைக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணோம் திருப்பி அந்த சூப்பர் ட்ரூப்ஸ் வந்து கூல்டவுன் ஆகிறதுக்காக. இனிமேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பீட்டடாக வந்து ஒரே சூப்பர் ட்ரூப்ஸே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூல்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது அடுத்தடுத்து இப்போ வந்து அடுத்தடுத்து நம்ம ஒரே ட்ரூப்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியாக இப்போ வந்து ஃபார்ம் பண்ணி அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ட்ரூப் வந்து நம்ம ஆர்மியில் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட் வந்து நம்ம ஸ்லீப் மோடுக்கே போட முடியாது. நம்ம ஹீரோஸ் என்ன தான் பண்ணாலும் சரி அது வந்து டிஃபென்ஸ்லேருந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணுவாங்களே அவங்களுக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் வந்து நிற்குமா. அதேமாதிரி ஹீலிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு உடனே வந்து ஹீல் ஆகிடுமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி வார்ஸ். இந்த ஃப்ரெண்ட்லி வார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes ப்ரிப்பரேஷன் டே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 45 minutes பேட்டில் டே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் போட வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லைவ் நம்ம கூடிய சீக்கிரத்திலே பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீஜ் மிஷின். இந்த சீஜ் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சீஜி மிஷினில் நீங்கள் வந்து சீஜ் பேரக்ஸ் வந்து அட்டாக் வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அப்போ வந்து உங்களோட நீங்கள் எல்லா ட்ரூப்ஸும் யூஸ் பண்ணிட்டீங்க, அந்த எல்லா ட்ரூப்ஸும் வந்து செத்து போயிடுச்சுன்னா அதாவது எல்லா ட்ரூப்ஸுமே வந்து காலி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் வந்து எண்ட் ஆகும் இல்லையா. அது மாதிரி வந்து ஆகாது, டைம் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணும். இப்போ உங்ககிட்ட வந்து சீஜ் பேரக்ஸ் வந்து நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் தான் சொல்லுவேன் நான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் பேஸ். பில்டர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாமினியனோட ஏஐ வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்லேருந்து சொல்லுங்கள். கண்ணா பின்னா அது அங்கங்கே போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரிஃபர்டு டார்கெட், அது நம்ம ஒரே இடத்துல டிப்ளாய் பண்ணால் கூட அது பிரிஞ்சு போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றாவே இருக்குமா. ஸோ இது இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செல் ஐடி. இந்த சூப்பர் செல் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப நிறையவே வந்து இந்த சூப்பர் செல் ஐடியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து ப்ரொஃபைல் வந்து மாற்றலாம், ப்ரொஃபைல் பிக்சர்ஸும் வைக்கலாம். ஏன்டா ப்ரொஃபைலும் மாற்றலாம் ப்ரொஃபைல் பிக்சர்ஸும் வைக்கலாம் அப்படின்னு இந்த சூப்பர் செல் ஐடியில் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் இந்த சூப்பர் செல் ஐடி மூலமாக. ஸோ இந்த சூப்பர் செல் ஐடி மூலமாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூப்பர் செல் ஐடி இப்போ வேறு எதுனா சூப்பர் செல் கேம் வேறு யாருனா விளாண்டுட்டு இருந்தால் கூட நீங்கள் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்லேருந்தே பார்க்கலாம். இப்போ வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் வந்து நான் இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளாண்டுட்டு இருக்கீங்க, என்னோட ப்ரொஃபைல் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா அப்புறம் கிளாஸ் ராயல் விளாண்டுருந்தால் கூட உங்களுக்கு வந்து தெரியும் இவன் வந்து கிளாஸ் ராயல் விளாட்றான் அப்படின்னு வந்து போட்டு கொடுத்துருவோம் இது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வெரிஃபிகேஷன் ஃபார் நியூ அக்கௌண்ட்ஸ். யூஎஸில் கிரியேட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இப்போ வரப்போகிற அப்டேட்டுக்கு அப்புறம் யூஎஸில் கிரியேட் பண்ணுற ஒரு நியூ அக்கௌண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜுக்கு இருக்குமா. அந்த ஏஜ் வந்து 16 கீழே வந்து இருந்ததுன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா. அதாவது அவங்களுக்கு வந்து 16 கீழே இருந்ததுனா அது வந்து மைனர் அக்கௌண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க போல. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செல் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அன்அவைலபிளாக இருக்குமா. அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செல் ஐடி ஒன்று கொண்டு வருவாங்களாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளான் சாட் இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த கிளான் சாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா அவங்க கிளானில். சப்போஸ் எதுனா வந்து அவங்களே வந்து தெரியாமல் வந்து அவங்கள தெரியாமலே பர்சனல் இன்ஃபர்மேஷன் வேறு எதுனா வந்து ஷேர் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளான் சாட் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி அதை வந்து டிலீட் பண்ணுறோமா. அடுத்து வந்து கிளான் சாட்டில் வந்து யாரா லிங்க் யாரா சென்ட் பண்ணால் கூட அது கிளிக் பண்ணோடனே கேமை விட்டு வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கேம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குமா, ஆர் யூ ஷூர் டு வாண்ட் டு எக்ஸிட்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வருமா. சப்போஸ் அந்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸ் வந்து தாண்டிட்டாங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தானாமே வந்து ரிமூவ் ஆகிடுமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்க்.
ஸோ மிஸ்க்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் மற்றவை அப்படின்னு அர்த்தம். ஸோ த கேம் இன்ஜின் கேன் நவ் ரெண்டர் மல்டிபிள் ஸ்பெல் எஃபெக்ட் அட் ஒன்ஸ். காம்பினேஷன் ஆஃப் ஹீல், ஜம்ப்ஸ், ரேஜ், பாய்சன், இன்விசிபிலிட்டி, ஹேஸ்ட், எட்டர்னல் டோம், ஃப்ரீஸ், ஃப்ராஸ்ட், க்ளோன், ஸ்டன், ஸ்ட்ரிங்க் எக்ஸெட்ரா. ஸோ இதில் இது என்னன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது, இன்விசிபிலிட்டின்னு ஒரு ஸ்பெல்லே கிடையாது. ஸ்ட்ரிங் ஸ்பெல் இருந்ததா? நான் விளாடாமல் இருந்த நடுவில் கொஞ்ச நாள். ஸோ இந்த ரெண்டு ஸ்பெல்லு வந்து எதுனா ஈவெண்ட் அப்போ விட்டாங்களா எனக்கு தெரியல. ஆனால் இந்த இந்த ரெண்டு ஸ்பெல்லு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது, இன்விசிபிலிட்டி, ஸ்ட்ரிங்க். அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபார் யூ டேப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறாங்களா. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நியூஸ் ஈவெண்ட் ஃபார் யூன்னு ஒரு டேப் இருக்குது பார்த்திங்கனா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன் ஹால் டோலாக இருந்தாலும் நமக்கு டவுன் ஹால் டோல் யாருன்னா யூடியூப்பு பிள்ளாட்டி மற்ற சோஷியல் மீடியாவில் எதனா போட்டால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். அது அந்த அந்த ஃபார் யூ டேப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு வெறும் கம்யூனிட்டி டேப் மட்டும்தான் இருக்கும், இனிமேட்டு வந்து இருக்குமா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிங் மேக்ஸி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கிளாஸ் கிளாஸ் ஆஃப் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ டவுன் ஹால் 14 அப்கிரேட் வந்து கூடிய சீக்கிரம் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டு புறப்படுத்துவோங்க. கீப் கிளாஷிங்.